the bell icon on YouTube and don't miss another update. ஒரு காலத்தில் இந்தியாவோட எல்லைகளில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா உடனே காஷ்மீர் தான் பிரச்சனை அப்படிம்பாங்க. அது இந்தியாவுக்குள்ளே உள்ள பகுதி அப்படிங்கிறதே பல தலைவர்கள் உணர்ந்துக்கவே இல்லை. அதனால்தான் அது தொடர்ந்து பிரச்சனையாச்சு. பிஜேபி வலுவாக மத்தியில் வந்ததுக்கப்புறமே அதோட தலைவர்கள் அங்கே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க. தனி கவனம் செலுத்தி இந்திய எல்லைகளை பலப்படுத்துகிறதை குறி வச்சே பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரை எல்லைகளை பெசாமல் வச்சுட்டாலே கட்டமைப்பு இல்லாட்டியே நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன நபர்கள்கிட்ட தான் நாடு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, எல்லைகள் கட்டும் உஷார் நிலையில் இருக்குது. உஷார் நிலையும் தாண்டி வருங்காலங்களில் என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதை பூரா பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க. அதனால தான் உள்ளூர் பகுதி, இந்தியாவுக்குள்ளே இருந்த பகுதி காஷ்மீர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சு, அதுக்கடுத்து தான் பெரிய அளவில் எல்லாராலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான். எப்படி காஷ்மீரில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நீக்கினதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் அப்படின்னு சொன்னாரோ அதில் இருந்தே அதோட விஷயம் வீரியம் இந்த அரசாங்கம் எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் அப்படின்னு பல தடவைகள் சொல்லிட்டாங்க தலைவர்கள் எல்லாருமே. ஆனால் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு கையில் இந்தியா கையில் மாட்டிருச்சோ அப்படிங்கிறதா டெல்லியில் பரபரப்பாக பேசப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியலை. ஏதோ ஒரு விஷயம் பாகிஸ்தான்கிட்ட இருக்கிறது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நகர்த்தி செல்றதில் இந்தியா தயாராகிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மிக விரைவில் அந்த பகுதியை மீட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இதுவரையும் பெரிய அளவில் படைகளை பின்வாங்கிறத பற்றி யார் கூட நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா சைனா கூட தான். சமீபமாக ஒரு 2 ஆண்டுகளாகவே படைகள் பின்வாங்கிறத பற்றி கடுமையான பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும். ஆனால் பாகிஸ்தான் கிட்ட அப்படி இந்தியா எதுவுமே பேசுகிறதே இல்லை. ஆனால் இப்போ முதல் தடவையாக ஜென்ரல் நர்வானே அவர்கள் படைகளை பின்வாங்கிறத பற்றி பேசியிருக்காரு. எந்த பகுதி அப்படின்னா சியாச்சின் பகுதியை பற்றி தான் பேசியிருக்காரு. அங்கே படைகளை பின்வாங்கலாம், ஆனால் பாகிஸ்தான் ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டா பின்வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்து பல வருஷங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் பெரிய அளவில் அங்கே யாருக்குமே ஃபோக்கஸ் கிடையாது. அந்த பகுதிகள் பூராமே மிகவும் உயரமான பகுதிகள். அது வந்து ஒரு கிளேஷியர் அப்படிங்கிறனால அங்கே யாருமே இருக்க முடியாது, வாழவும் முடியாது. அந்த பகுதிகளை உட்கார்ந்து பாதுகாக்க முடியாது. அதோட டாப்பில் போய் தான் இந்தியா தன்னோட ஆட்களை இராணுவ வீரர்களை நிறுத்தியிருக்கு. இருந்தாலும் அந்த கிளேஷியரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக கவுண்டர் பொசிஷனாக சல்தோரியா மவுண்டன்ஸில் போய் உட்கார்ந்து அந்த பகுதிகளை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இந்தியாவுக்கு இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி வரையுமே பாதுகாத்துட்டு இருக்கு. அடிப்பகுதி அடிவார பகுதியில் பாகிஸ்தான் இன்னமும் அவங்களோட ஆட்களை நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் பூராமே நடந்தது என்ன அப்படின்னா இரு நாடுகளுமே திட்டமிடலை. யதார்த்தமாக நடந்ததை பாகிஸ்தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிச்சு. பாகிஸ்தான் அட்வான்டேஜாக எடுக்குது அப்படிங்கிறத பெரிய அளவில் தெரியாமையே இருந்துச்சு இந்தியாவுக்கு. இந்தியா சொல்லப்போனால் அந்த காலகட்டங்களில் எதுவுமே இல்லாத பகுதிகள் அப்படிங்கிறதுல பெரிய அளவில் அக்கறையே செலுத்தலை. அதனால் அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதே தெரியலை. யதார்த்தமாக தெரிய வர அந்த சின்ன பாயிண்டில் காய்கள் மிக வேகமாக நகர்த்தப்பட்டுச்சு. நகர்த்தினால தான் இன்றைக்கி அந்த பகுதி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் கர்னல் குமார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் மலையேற்றத்தில் மிகப்பெரிய ஆட்களாக இருந்தார். அவரோ கிட்ட எதர்ச்சியாக சிக்கின ஒரு மேப் மூலியமாக தான் அந்த பகுதியே இந்தியா மீட்டுச்சு. இந்த பகுதிகளில் மலையேற்றத்தில் இவர் மிகப்பெரிய ஆட்கள் அப்படிங்கிறனால ஜெர்மன், பிரிட்டன், அமெரிக்கா போன்ற எந்த நாடுகள்லேருந்து இந்த பக்கம் மலைகள் ஏறுறக்கு இவரோட அட்வைஸ் வரும். அதே போல் இவரும் உலகத்தில் உள்ள மற்ற மலையேற்ற வீரர்களோட நன்கு ஒரு பரிச்சயமான நபர். அப்படி வீரர்கள் வரும்போது அவங்கக்கிட்ட இருந்த மேப்பை பார்க்கும்போது தான் இந்த குறிப்பிட்ட பகுதிகள் பூராமே பாகிஸ்தானோட எல்லைகளாக வரையறுக்கப்பட்டுச்சு. இந்த மேப்பை பார்க்கவுமே இவர் ஷாக். ஏன் அந்த பகுதி ரொம்ப ஹை ஆல்டிடியூட் அப்படின்னாலும் இவருக்கு ரொம்ப பரிச்சயமான பகுதி அது இந்திய பகுதி. ஆனால் எப்படி இது பாகிஸ்தான் பகுதியாக ஆச்சு அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இதையும் காட்டலாம் அடுத்த இவருக்கு அதிர்ச்சி என்ன அப்படின்னா அந்த பகுதிகளுக்குள்ளே போகிறதுக்கு பாகிஸ்தான் அனுமதி பெறாங்க அப்படின்னு இந்த வீரர்கள் மூலியமாகவே இவருக்கு தெரிய வருது. இந்திய பகுதிக்குள்ளே வர்றதுக்கு பாகிஸ்தானோட அனுமதி பெற்று வராங்களா, பாகிஸ்தானும் ரொம்ப ஹாப்பியாக தருதா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் பல்வேறு மேப்புகள் பாகிஸ்தான் ஆத்தரைஸ்டாக வெளியிடக்கூடிய மேப்புகளில் பூராமே சியாச்சின் பகுதி பாகிஸ்தானை சேர்ந்தது மாதிரி அவங்களோட மேப் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக எங்கே போவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காகிட்ட தான் போக முடியும். அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய மேப்புகள் தான்
உலகம் பூரா ஆத்தரைஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் அந்த காலகட்டத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. அவர்களோட மேப்லேயும் சேம் இதே பேட்டர்ன் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவர் ஹை ஆல்டிடியூடில் இருக்க கிளேஷியர் இந்த மேப் படி மேப்பை போடாமல் இந்தியா அந்த காலகட்ட சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பகுதிகள் மேப் வரையப்பட்டுச்சு. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் ஒரே ஒரு அடையாளத்தோடு விடப்பட்டுச்சு. அந்த அடையாளத்துக்கு அப்புறம் இந்தியாவோட எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. காரணம் அதுவரையுமே பெரிய அளவில் ஆட்கள் நடமாட்டம் இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் இந்தியாவோட எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு பல கிலோமீட்டர்கள் கொடுத்துட்டு அந்த பகுதிக்கு NJ 9842 அப்படின்னு ஒரு பேரையும் வச்சுட்டு விலகிட்டாங்க. ஆனால் இந்த பர்டிகுலராக 1968 வரக்கூடிய மேப்புக்கு அப்புறம்தான் இந்த விஷயம் அப்படியே மாறி போயிருக்கு. எதனால் மாறி இருக்கு அப்படின்னா, கிளேஷியர் ஃபார்மெட்டில் அந்த மேப்பை கொண்டு வராமல் யதார்த்தமாக கிரவுண்ட் லெவல் பிரிக்கிற மாதிரி அந்த மேப்பை டிசைன் பண்ணதோட விளைவு தான். மவுண்டனில் இருக்கக்கூடிய ரீஜன்களை டிசைன் பண்ணுறாப்புல இல்லாமல் கிரவுண்ட் லெவல் ரீஜனை டிசைன் பண்ணுறாப்புல டிசைன் பண்ணி அந்த மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்காக தான் பார்க்கப்படுது. இதையே அஃபீஷியலாக அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸை அந்த மேப்பை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சைலண்ட்டாக இந்த மேப்பை பாகிஸ்தானும் ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் இதே யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, பாகிஸ்தான்கிட்ட அப்ரூவலுக்கு போகும்போது அவங்களும் வாங்கி வச்சுட்டு ஓ இப்படி ஒரு தியரி இருக்கா அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவர் கர்னல் புல்குமார் ஸ்மெல் பண்ணது. அதுக்கடுத்து அவர் இந்த விஷயத்தை எங்கே இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அந்த பாயிண்ட்டையும் தேடி போய் பிடிச்சார். பிடிச்சதுக்கப்புறம் பெரிய அளவில் அவரோட வீரர்கள் மலையேற்ற வீரர்களை அந்த பகுதிக்கு அனுப்பிச்சு அந்த மலைப்பகுதிகளில் நம்ம ஆட்கள் போய் நிற்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். அதுக்கடுத்து பெரிய அளவில் இதை கவுண்டர் கொடுத்தே ஆகணும், இந்த பகுதிகளை கைப்பற்றணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஆப்ரேஷனே கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மேப் விவகாரம் இந்தியாவுக்கு தெரிய வந்ததே 1978 தான். அதுக்கடுத்து ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணதுங்கிறது 1984. இவ்வளவு ஒரு கேப்பில் அந்த பகுதியில் பல்வேறு நேரங்களில் இந்தியா தன்னோட வீரர்களை அனுப்பிச்சு அந்த ஹையான பகுதிகளை தக்க வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம்தான் ஆப்ரேஷன் மெக்தூத் அப்படின்னு கண்டக்ட் பண்ணப்பட்டு அந்த பகுதிகளில் சியாச்சின் பகுதிகளில் போய் நம்ம வீரர்கள் ஏறி அமர்ந்தாங்க. இப்போ சீனாவுக்கு எப்படி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த மாதிரியே தான் பாகிஸ்தானுக்கு. காரணம் பாகிஸ்தானுமே ஒரு ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணி அந்த பகுதியை பிடிக்கிறதாகத்தான் இருந்துச்சு. இன்றைக்கி வரையுமே அது ஏழலை. அதுக்கு காரணம் ஒரு நாள் முன்னாடி ஆப்ரேஷன் மெக்தூத் வழியாக இந்தியா அந்த இடங்களை கைப்பற்றுச்சு. கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் அடிவாரத்தில் பாகிஸ்தான் இருக்குது. இன்றைக்கும் அதுக்கு பகுதிக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்கு தான் கவுண்டர் பொசிஷனாக அப்படியே வெஸ்ட் ஆஃப் த கிளேஷியர் ஹை அல்தோரா மவுண்டன்ஸில் போய் இன்றைக்கும் நம்மளோட ஆர்மி உட்காந்து அந்த இடங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. இப்படி அன்றைக்கி யதார்த்தமாக புல்குமார் அவர்கள் ஸ்மெல் பண்ணல அப்படின்னா இந்த விஷயம் இன்றைக்கும் சர்ச்சையாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம டிமிலிட்டரைசேஷனை பற்றி பேசியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுவும் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரையுமே நம்ம போராடிக்கிட்டு இருந்திருக்கணும். இதே போல் ஸ்மார்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி இந்தியா கிட்ட மாட்டிருச்சு. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுக்கு கொண்டு வர அதனால தான் கொண்டு வரதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை அகற்றணும் அப்படிங்கிறக்காக தான் இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரல் நரவானே அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. வருங்காலங்களில் இவர் தான் அடுத்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸாக போகிறார். அதுக்கு நடுவில் இந்த விஷயத்தை எடுக்கும்போது இதை நோக்கி தான் இவரோட பயணம் இருக்கும். காரணம் 1978 அப்புறம் இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருமே இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மிலிட்ரியை வந்து பின்வாங்கிறத பற்றி பெருசாக யாரும் பேசினதே இல்லை. காரணம் அது இந்தியாவோட முழு கண்ட்ரோலில் பாதுகாக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இப்போ இதையும் பேசுகிறனால ஏறக்குறைய எப்படி அன்றைக்கி வரலாற்றில் யதார்த்தமாக கிளரிக்கல் மிஸ்டேக்காக நடந்ததை பாகிஸ்தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிச்சோ, அதே போல் பொலிட்டிக்கல் மிஸ்டேக்காக நடந்ததை ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு இன்றைக்கி வரையும் அவங்க கையில் இருக்குது. அதை கையோடு கொண்டு வந்துட்டு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியே தீரணும்னு இந்தியா இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஸ்டேட்மெண்ட். சியாச்சினை பற்றிய இந்த ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலராக எடுத்து சொல்லுதுன்னு பார்க்கப்படுது.